ஹாய் ஹலோ சொல்லு குட்டிஸ்ங்க, பாருங்கள் ஹலாக் வந்து ரோட்டில் தரைச்சிட்டு வர மாதிரி இருக்குது. இந்த ட்ரிக் பண்ணணுமா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள் படிக்கெட்டுக்குள்ளே இந்த ஒழிஞ்சிட்ருக்கேன் எல்சி வீட்டில், அது எப்படின்னு பார்த்துடலாம். இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த பேனர் மேலே உட்காந்து எப்படி சமையல் சர்வே பண்ணுறதுனா சொல்லித்தரேன். ஓகே கேஸ், வாங்க வீடியோக்குள்ள போய். ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ஓகே சார், கொண்டி ஃபஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இந்த பேனர் மேலே போகிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கரெக்டாக இந்த இடத்துல வந்து நின்றுக்கோங்க, நின்றுட்டு கரெக்டாக க்ளோவல் வந்து கரெக்டாக இந்த பேனர் மேலே கரெக்டாக வச்சு போட்டுக்கோங்க. எய்ம் பண்ணி போட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, பக்கத்துலேயே ஒரு லான்ச் பேட் இருக்கும் ஓகேங்களா, அது லான்ச் பேடில் ஏறிக்கோங்க. லான்ச் பேட்ல ஏறி கரெக்டாக நீங்கள் வந்து அந்த இதில் கரெக்டாக க்ளோவல் பக்கத்தில் ஓகேங்களா ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீங்கள் லான்ச் பேட் ரிலீஸ் பண்ணிடுங்க. ரிலீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் போயிடும், கரெக்டாக அந்த இடத்துல அடிச்சு நின்றுடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கோப் போட்டு நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல இறங்கிட்டு அந்த க்ளோவில் உடச்சி விட்ருங்க. சில குடிஸ் க்ளோவில் உடச்சிட்டு நீங்கள் தரமாக படுத்துக்கலாம், அங்கே படுத்து சூப்பராக சர்வே பண்ணலாம். இந்த இடத்துல எத்தனை எனிமி வந்தாலும் இங்கே அடிச்சுக்கலாம். மேக்ஸிமம் எனிமிஸ் யாருமே மேலே பார்க்க மாட்டாங்க, எல்லாருமே கீழே தான் பார்ப்பாங்க. நீங்கள் சைலன்சர் போட்டு அடிச்சிங்கன்னா எவனாலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. சமையான ட்ரிக்கு இது, மறக்காம இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சில குடிஸ் இப்போ தான் சேனல் சரிங்களா, மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோஸில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா. நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் வியூஸ் ரொம்ப டல்லாக போயிட்டு இருக்கு, ஏன்னு தெரில, கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் கொடுங்க. அந்த ஒரு ஒன் வீக்காக எனக்கு உடம்பு சில அதனால் வீடியோ போடல, அதனால் ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிடுச்சு வியூஸ் எல்லாம். அது ஓகே, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட்டால் திருப்பி அதே மாதிரி பழைய மாதிரி வியூஸ் வந்துடும் நினைக்கிறேன். ஓகே வாங்க வந்து செகண்ட் ட்ரிக்கில் போயிடலாம். செகண்ட் ட்ரிக் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த ஹலாக் எப்படி தரையில் இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் படுத்துக்கோங்க, படுத்துட்டு நீங்கள் ஹலாக் போட்டு நீங்கள் எழுந்திரிச்சிருங்க. உடனே எழுந்திரிச்சு நீங்கள் ஓடினீங்கன்னா இந்த மாதிரி தரையிலே ஓடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களை கூப்பிட்டு சர்ப்ரைஸ் பண்ணி விடுங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை காட்டுங்க. அவங்க கொஞ்சம் அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க, என்னடா இது தரையில் ஹலாக் ஓடுது எப்படின்னு கேட்பானுங்க. நீங்கள் அப்போ இந்த வீடியோ லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி மறக்காமல் அவங்களே பார்க்க சொல்லிடுங்க ஓகேவா. 11K சப்ஸ்கிரைபர் அடிச்சாச்சு, அடுத்து நம்ம வந்து 20K அடிக்கணும். அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். சீக்கிரம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் போய் நம்ம சேனல் தெரியலையா ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகேவா. சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம தேட்டருக்குள்ளே போயிடலாம். தேட்டருக்கு என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. தேட்ருக்கு சிம்பிள் தாங்க, அதே ஹலாக்கு வச்சு தான் ட்ரிக்கு. இதை வச்சு எப்படின்னா, அது தலையில் பண்ணாமல் இது வந்து மேலே தலையில் பண்ணுவோம் ஓகேங்களா. அது காலில் பண்ணால் இது வந்து தலையில் பண்ணுவோம். இது எப்படி எப்படி மாதிரி அமௌண்ட் போடுற மாதிரிங்களா, அமௌண்ட் போடும்போது தலைகினா அப்படியே டை வடிக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல வரும்போது நீங்கள் வந்து கரெக்டாக ஹலாக்கு தொடுங்க. ஹலாக்கு தொடங்க இந்த மாதிரி தலை மேலே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ட்ரிக்கு செமையாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு இதே சர்ப்ரைஸ் பண்ணி விடுங்க ஓகேங்களா. மறக்காம இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க சார் பிளீஸ். ஏன் திருப்பி திருப்பி லைக் பண்ண சொல்றேன், அப்போ தான் நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் ப்ரொமோட் ஆகும் சரிங்களா. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக் கொடுங்க போதும் ஓகே. வாங்க ஃபோர்த் ட்ரிக்ல போயிடலாம். ஃபோர்த் த்ரீக்கு என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. எல்ஷேப் வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டு நீங்கள் இந்த ஒயிட் கலர் கார்டு எடுத்துகிட்டு போய்க்கோங்க. கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக இந்த சைடில் நிறுத்திட்டு நீங்கள் என்ன பண்ணணும், என்ட்ரு கொடுத்துட்டு கெட் ஆஃப் கொடுத்துட்டு ஓகேங்களா, திருப்பி என்ட்ரு கொடுங்க ஓகேவா. கெட் ஆஃப் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி படிக்கட்டுக்குள்ளே போயிடுவான். எல்ஷேப் வீட்டில் வந்து சர்வே பண்ணுறக்கு ஒரு இடமே இருக்காது, ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்துல செமையை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எல்ஷேப் வீட்டு படிக்கட்டு கீழே நின்று நீங்கள் நிறைய பேர் எல்ஷேப் வீட்டில் தான் இருப்பாங்க ஓகேவா. நீங்கள் கீழே சுட்டே இருந்தீங்கன்னா அவன் தேடிக்கிட்டே கிடப்பான், உங்களை கடைசி வரைக்கும் அவன் தேடிட்டே தான் இருக்க முடியும், உங்களை அடிக்கவே முடியாது. இதில் வெளியில் வரதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வெளியில் வர சரியான சிம்பிள் தான். லைட்டு ஜாஸ்டிக் பட்டன் மட்டும் மூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வெளியில் வந்துடும். நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் வெளியில் வந்துருங்க. எப்படி வரது நான் காட்டியிருக்கேன் இந்த வீடியோலேயும், வெளியில் வரது ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ நான் சொன்ன மாதிரியே தான் ஓகேங்களா. மறக்காம இது ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ட்ரிக் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா, தெரியுமா ப்ரோ இது ஆல்ரெடி தெரியும் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் நல்லா சிறப்பான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தந்துட்டுருக்கேன் நம்ம வீடியோ, நம்ம சேனல் ஃபுல்லாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் நாளாக. அதுக்கும் போய் உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஓகே கேஸ். வாங்க ஃபிஃப்த் ட்ரிக்குள்ளே போயிடலாம். ஃபிஃப்த் ட்ரிக் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஃபிஃப்த் ட்ரிக் அதே எல்ஷேப் வீட்டுக்கிட்டே தான், அந்த பக்கத்தில் ஒரு வீடுமா இருக்குது பார்த்தீங்களா, ஒரு குட்டியோண்டு ஒரு வீடு மாதிரி பெட்ரோல் பங்க் மாதிரிலாம் இருக்கும். அது பார்க்குறக்கு என்னென்னு தெரியல, பெட்ரோல் பங்க் மாதிரி தான் தெரியுது எனக்கு ஓகேங்க. அது ரேஷன் கடை மாதிரி சொல்லிக்கிறேன் ஓப்பனாக ஓகேவா. அந்த இடத்துல வந்துட்டு அதே தான், கெட் ஆஃப் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுத்தா சூப்பராக சர்வே பண்ணலாம். இந்த இடத்துல லாஸ்ட் ஒன்லாம் நிறையா வரும் கிளாக் டவர் கிட்டே, அதுமாதிரி பீக் மேலே பீக் இருக்குது, அதனால் சூப்பரான சர்வே பிளேஸாக இருக்கும் இந்த இடம். மறக்காம இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சில குடிஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் ரேங்க் புஷிங்லாம் தாறுமாறாக பண்ணுங்கள். நாளிலேருந்து கண்டென்ட்லாம் சும்மா தாறுமாறாக கொடுக்கலாம் நான் நினச்சிட்டு இருக்கேன், அதனால் உங்கள் சப்போர்ட்லாம் வேணும் கண்டிப்பாக. நீங்கள் சப்போர்ட் எவ்வளோக்கெவ்வளோ கொடுக்குறீங்களோ நான் அவ்வளோக்கெவ்வளோ கண்டென்ட்லாம் சூப்பராக போட முடியும். நம்ம சேனல் நிறைய கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்கேன் ஓகே. ஸ்டார்ட்டாக பை பை, லவ் யூ, சந்திக்கலாம், சி யூ.